ஹலோ வெல்கம் டு ஜேடி வ்ளாக்ஸ் தமிழ் நான் தான் வச்சேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். அதாவது வந்து குளிருக்கு இதமா ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் ரெண்டு வீடியோ நம்ம குக்கிங் இல்லாமல் நிறைய பேர் குக்கிங் எங்கே குக்கிங்னு கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பேக் டு குக்கிங்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வயல் நண்டு, அதாவது வந்து இந்தியன் நேட்டிவ் கிராப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கிராபை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ரசம் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டான கண்டிஷனில் நிறையா பேருக்கு வந்து கோல்ட் ஃபீவர் ஸோ அதெல்லாம் வரலாம். ஸோ அதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்காக இந்த ரசத்தை வச்சு கொடுத்தோம்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தி கூட. இந்த ரசத்தை வச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸோ கோப்ரோ, அதாவது வந்து லாஸ்ட் வீடியோ கோப்ரோ ஹீரோ 10 போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரே டெக்னிக்கல் ஃபால்ட் நடந்து போச்சு. கடைசி வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. அதோட குவாலிட்டி வந்து நான் நினச்சேன் 420 நம்ம பார்க்குறதுனால வந்து அந்த பிக்சர் குவாலிட்டி இல்லை போல், 1080 பார்த்தா தான் வரும் அப்படின்னு நினச்சி நான் மாற்றி பார்த்தேன். அப்பயும் சில அது வரல. அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு நம்ம குவாலிட்டி அதில் கரெக்டாக காட்டலை அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வேணும்னா நான் டெடிக்கேஷனாக அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கோப்ரோ ஹீரோ 10 பார்க்கலன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஊற்ற போகிறோம், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். ஸோ அந்த எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எந்த அளவுக்கு இதில் வந்து எண்ணெய் கம்மி பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியான, இதுவே ஒரு மெடிசனல் ஐட்டம் தான். ஸோ எண்ணெய் காஞ்சினாலே சோம்பு 1.5 ஸ்பூன் போடுறோம். ஸோ சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து வெட்டி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஈக்குவல் குவான்டிட்டி, அதாவது வந்து ஒரு 4 சின்ன வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயங்கிற குவான்டிட்டியில் நம்ம பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கோம். கூடவே இப்போ கருவேப்பிலை ஒரு கை நிறையா போட்டாச்சு. கருவேப்பில் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்ட பின்னாடி கூடவே வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி முழு தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு அதை நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா வதங்கணுங்க, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இது வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு உரல் எடுத்து வச்சுக்கலாம். உரல் எதுக்குடான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நண்டை வந்து நச்சு நச்சு போடணும். இப்போ அந்த நண்டு வந்து எல்லாத்தையும் நக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இதை நச்சு போட்டிங்கன்னா அதில் இருக்க எசன்ஸ் வந்து டைரெக்டாக உள்ளே வந்து நம்ம குழம்புல வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால வந்து ஒரு 25% ஆஃப் நண்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. ஸோ அதை நச்சு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வந்து வீட்டில் நச்சு போட்டிங்கன்னா வந்து ரொம்பவுமே பெனிஃபிஷியல் ஃபேஷலஸ் அது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அப்போ தான் அந்த எசன்ஸ் நல்லாவே உள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நண்டு ஒரு வழியாக நச்சு எடுத்தாச்சு, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நண்டை வந்து நச்ச நண்டை அப்படியே உடனே செத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த நண்டு தான் வந்து நல்லா அந்த கிரேவியோட உள்ள நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும். அதனால் வந்து இதை முதல்ல போட்டிங்கன்னா இந்த நண்டெல்லாம் வந்து நல்லா வெந்து அது ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகிடும். நம்ம எப்படி மட்டன்லாம் வந்து வேகுது இல்லை, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நண்டு வந்து நல்லாவே வெந்து அப்படியே தண்ணியாக மிக்ஸ் ஆகிரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இது வேகிற வரைக்கும் நம்ம வந்து இதுக்கான டைமை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி சும்மா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க நசுக்காமல் வச்சுருக்க நண்டுலாம் எடுத்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட இதில் வந்து 1.5-2 கிலோ நண்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கேற்றாப்புல நண்டு யூஸ் பண்ணிக்கோங்கன்னா நான் சொல்கிற இந்த ரெசிபியெல்லாம் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் இந்த 1-2 கிலோ நண்டுக்கான குவான்டிட்டி. ஸோ இந்த நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அது வேகும். வேகிறப்ப நமக்கு வந்து அதோட கலர் சேஞ்ச் வந்து கிளியராகவே தெரியும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், நம்ம சீ ஃபுட்ஸ்லாம் வந்து உள்ள எதுலேயோ ஒன்றில் வேக வைக்கிறப்போ அதோட கலர் வந்து டேர்ன் இன்டு ரெட்டில் மாறும், ரெட் டு ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு கலரில் வரும். ஸோ அந்த மாதிரி கலர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்ட உடனே கூடவே மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் போட்ட பிறகு நம்ம மல்லித்தூள், மல்லித்தூளும் கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் தாங்க. ஸோ அந்த எல்லாத்தையும் போட்ட பிறகு நம்ம வந்து இப்போ வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ தான் வந்து அதுக்கான டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நம்ம குழம்பு வைக்கிற குழம்புக்கான டெக்ஸ்சர் வந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போயே வந்து ஒரு மாதிரி ஒரு பொரிச்ச நண்டுங்கிற ஃபீலில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேபி நம்ம இப்படியே எடுத்து வச்சு செஞ்சால் கூட அது ஒரு மாதிரி என்ன நண்டு புட்டுங்கிற மாதிரி ஆயிரும் போல். ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த நண்டு. ஸோ இந்த நண்டு வந்து இது இப்படியே வந்துக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இது வெந்த பிறகு
ஓரளவுக்கு அந்த பச்சை வாசம் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து ரசங்கிறனால வந்து நான் ஒரு சொம்பு ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுங்கிறத வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ரசம்னாலே தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அதாவது மெம்பர்ஸ் குவான்டிட்டியை வச்சு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ உப்பு நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு ஓரமாக கொதிக்கட்டும். ஸோ நல்லா கொதிக்கணும். அது எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு நமக்கும் அந்த எசன்ஸ் வந்து உள்ளே வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ அந்த கொதிக்கிற வரைக்கும் நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் இது கொதிக்கிறப்பே வந்து நமக்கு வந்து இந்த நண்டும் வந்து ஈஸியாக வெந்துடும். ஏன்னா வந்து இந்த நண்டில் எந்த ஒரு ஃப்ளஷும் இருக்காது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு தண்ணியோட மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து நமக்கு பெனிஃபிட். ஸோ அந்த நண்டு ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் எதுக்குன்னா வந்து தேங்காய் வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். தேங்காய் மட்டும் இல்லைங்க, தேங்காய் கூடயே வந்து பெப்பர் 2 ஸ்பூனு, சோம்பு 2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கூடவே ஒரு கை அதாவது ஒரு முழு பூண்டு, ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சர் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப குறைக்குறன்னு இருக்குல்ல, ரொம்ப ஃபைனாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது அப்படியே அந்த பேஸ்ட் எடுத்து வந்து நம்ம அந்த கிரேவியில் ஊற்றிட்டு அந்த மிக்சியில் இருக்க அந்த மிச்சத்தையும் எடுத்து நல்லா அலசி உள்ளே ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு பச்சை அந்த ரா ஸ்மெல் வரும், அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டால் போதும். நமக்கு நண்டு ஆனால் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த நண்டில் வேகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நண்டு பக்காவாக வெந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ அது குக் ஆன பிறகு நம்ம வந்து வெயிட் பண்ண பிறகு நம்ம நல்லா அது கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து கொத்தமல்லி தூவி அதை அப்படியே இறக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சுட சுட நமக்கு வந்து நண்டு ரசம் ரெடி. ஸோ இதை நீங்கள் குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் ரசமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தடும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து கிரேவியாக எடுத்தீங்கன்னா அது வந்து குழம்பு, தண்ணியாக எடுத்தீங்கன்னா அதான் ரசம். பட் ரொம்பவுமே ஹெல்த்தி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நான் தான் வச்சுக்கேன்.